Welcome to SweRag Artistry. In this video, we will see kalamkari fabric painting. This is the fabric, like bottles, frame, brushes. In this video, we will see kalamkari fabric painting, pen, kalamkari style, or female face. We will see this. We will use black color. Design is free hand. We will see this easy. There is no problem. இப்ப இதுல எப்படி நம்ம டிசைன்ஸ் கலம்காரி ஸ்டைல்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு கிங் அண்ட் குயின் ஃபேஸ் பார்த்திருக்கோம். இப்ப ஒரு இது ஃபீமேல் ஃபேஸ் இல்லைன்னா அம்மன் ஃபேஸ் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப நிறைய கலம்காரி பிரிண்ட்ல இது மாதிரி ஃபேஸஸ் புத்தா ஃபேஸ் மட்டும் இல்லை இது மாதிரி அம்மன் ஃபேஸ் இதெல்லாம் நிறையவே வருது. ஸோ அதை நீங்க பெயிண்ட் பண்ணி அதை அப்ளிக் ஒர்க் பண்ணிக்கிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைய வீடியோவில் நான் இந்த டிசைன் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறமா உள்ளே போடுற அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பார்க்கலாம். அக்ரிலிக் பாட்டில் கலர் இது மாதிரி ப்ரஷ்ல தின் லைன் போடுறதுக்கு பதிலாக ஃபேப்ரிக் பென் கூட நீங்க யூஸ் செஞ்சு போட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம அதை அவுட்லைன் பர்பஸ்க்கு யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த இங்க இருக்கிற இந்த டிசைன் நான் வரையறேன். இதுக்கு உள்ள போடுற டிசைன்ஸ் எப்படி போடலான்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிளாக் ஃபுல்லா ஃபில் பண்றேன். உள்ள சின்னதா ஒரு ரவுண்ட் வரைஞ்சி அதுல இது மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி டபுள் லைன்ஸ். கலம்காரிக்குன்னு சில பிரத்யேகமான டிசைன்ஸ் இருக்குது. அந்த டிசைன்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம ஸ்வராகில் தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து இதில் இல்லாமல் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் செஞ்சுக்கலாம். திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். இது மாதிரி டபுள் லைன் இதுக்குள்ள வேணாலும் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ டிசைன்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன டிசைன் பண்ணலான்னு காமிக்கிறேன். நம்மளுடைய அக்ரலிக் பாட்டில்ஸ்க்கு வாட்டர் தான் மீடியம். ஸோ நீங்கள் ப்ரஷில் போடும்போது பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷோடைய டிப்பில் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வாட்டர் எடுத்து அந்த பெயிண்டோட மிக்ஸ் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ நல்லா ஈஸியாக வரும். ரொம்ப தண்ணி எடுத்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் செய்ய செய்ய நமக்கு வந்து அதோடைய எவ்வளோ தண்ணி எடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பெயிண்ட் எடுக்கணும் அப்படின்ற அந்த டாக்டிக்ஸ் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு ட்ரைபல் ஆர்ட் அப்படின் போது அவங்க வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற பூ விலங்குகள் அதில் இருக்கிற டிசைன்ஸ் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாமும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி அந்த காதுக்கு டிசைன் போடுவோம். இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த கிரீடம் மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம டிசைன் செய்யலாம். இது மாதிரி ரவுண்ட்ஸ் ரொம்ப எக்ஸாக்ட் ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம்.
வெறும் ஒரே கலர் வச்சு செய்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த டிசைன்ஸ் நிறைய போட போட நம்ம செஞ்சிருக்கிற அந்த மோட்டிஃப் ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. இதுக்குள்ளே இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து, ப்ளஸ் அவங்க என்ன கலர் டிசைன்ஸ் யூஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த டிசைன் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இது மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். ஃபுல்லாக அதே டிசைன், இந்த இடத்துல ஜஸ்ட் இது மாதிரி கோடு, ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதோடைய இந்த அவுட்லைன் வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. இந்த அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்ணெல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பெண் கலம்காரி தட் இஸ் ஒரே சிங்கிள் கலர் யூஸ் செஞ்சு நம்ம போடுறத ஒரேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரிண்டிங் மாதிரி இருக்கணும். ஐப்ரோஸ் கொஞ்சம் நம்ம திக்காக போடலாம், அப்போ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஐப்ரோஸ் திக்கா, அதே மாதிரி கண்ணு போடும்போது மேல் லைன் நல்லா திக்கா போட்டுக்கலாம். இது மாதிரி கீழ் லைன் கொஞ்சம் தின்னா, அதே மாதிரி இந்த கண். தின்னாக போடணும் அப்படின்றதுக்காக பெயிண்ட்டை ரொம்ப குறைவாக எடுத்து லைன் போட்டதே தெரியாமல் போடக்கூடாது. லைனும் பளிச்சுன்னு தெரியணும், அதே சமயத்தில் அது தின்னாகவும் இருக்கணும். இது மாதிரி ஃபில்லிங்க்கு கொஞ்சம் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு ஒயிட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பெயிண்ட் அப்ளை செய்யாமல் காலியாக விட்டுறணும். அடுத்தது நம்ம லிப்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இல்லை லிப்ஸுக்கு மட்டும் நீங்கள் கிரிம்சன் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக கொடுக்காம இந்த அவுட்லைன் மட்டும் டார்க்காக கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக, அப்போ உங்களுக்கு ஸ்மைல் கிடைக்கும். இந்த இடத்துல இது ட்ரைபல் ஆர்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மூக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இது மாதிரி கோடாக தான் காட்டுவோம். இதே மற்ற பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடிங்கில் தான் அதோடய எஃபெக்ட் எடுத்துகிட்டு வருவோம். பட் இட்ஸ் எ ட்ரைபல் ஆர்ட், அதனால் இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த ஃபேஸ் ஓரளவுக்கு அவுட்லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற தோடுக்கு நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இதில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கலம்காரி ட்ரெஸ்ஸஸ் நிறைய கிடைக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது மாதிரி டிசைன்ஸ் போடுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு நம்மளுடைய அப்சர்வேஷன் இருந்தாலே நம்ம இது மாதிரி டிசைன்ஸ் நிறையவே கொண்டு வரலாம். இப்போ இந்த சென்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்கனாக ஒரு சின்ன ரவுண்டு. ஸோ இதே மாதிரி எல்லா இடமும் நம்ம கம்ப்ளீட் செய்ய போகிறோம். டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கெங்கெல்லாம் என்னென்ன டிசைன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது நல்லா தெரியும். ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? உடனே ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாமும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.